ராமநாதபுரத்தில் 8 அடி நீளமுள்ள சுவர் யாருக்கு சொந்தம் என்பதில் ஏற்பட்ட மோதல் கொலையில் முடிந்திருக்கிறது. கொலை கும்பல் சிக்கியது எப்படி? ஆனால் தனிப்பட்ட இருவர் வீடுகளுக்கு இடையேயான சுவர் பிரச்சனைக்காக மோதிக்கொண்டது கொலையில் முடிந்திருக்கிறது. பனிரண்டு அடி உயரம், 8 அடி நீளமுள்ள இந்த சுவர் ஒரு உயிர் பலி வாங்கியுள்ளது. இளைஞர் கொலையின் பின்னணி என்ன? பரமக்குடி படேல் தெருவைச் சேர்ந்தவர்கள் 57 வயதான துரைராஜ், இவரது பக்கத்து வீட்டுக்காரர் 68 வயதான பாலுக்கரசு. இரு வீடுகளுக்கும் நடுவில் 4 அடி இடைவெளியில் பொது சுவர் ஒன்று 8 அடி நீளத்திற்கு உள்ளது. இந்த பொது சுவர் யாருக்கு சொந்தம் என்ற பிரச்சனை 10 ஆண்டுகளுக்கு மேலாக நடந்து வந்தது. இது தொடர்பான நீதிமன்ற வழக்கில் கடந்த ஆண்டு துரைராஜுக்கு சாதகமாக தீர்ப்பு வந்துள்ளது. இந்த நிலையில் புதன்கிழமை நண்பகலில் சுவர் தொடர்பாக துரைராஜுவுக்கும் பாலுக்கரசுவுக்கும் தகராறு ஏற்பட்டுள்ளது. தகராறு அடிதடியாகி பாலுக்கரசு ஆதரவாளர்கள் 20-க்கும் மேற்பட்டவர்கள் திரண்டு துரைராஜையும் அவரது மகன் கூடலிங்கத்தையும் சரமாரியாக தாக்கியதாக கூறப்படுகிறது. இதில் கூடலிங்கத்தின் நெஞ்சில் கடுமையான அடி விழுந்ததால் அவர் சிறிது நேரம் வீட்டிற்குள் சென்று படுத்துக் கொண்டார். தகராறு முற்றிய நிலையில் துரைராஜுவும் மகன் கூடலிங்கமும் புகாரளிக்க பரமக்குடி காவல் நிலையத்திற்கு சென்றுள்ளனர். அப்போது கூடலிங்கம் காவல் நிலையத்திலேயே மயங்கி விழுந்துள்ளார். உடனடியாக அவர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். கூடலிங்கத்தை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் உயிரிழந்து விட்டதாக தெரிவித்தனர். கூடலிங்கத்திற்கு கடந்த ஆண்டு ஜூலை மாதத்தில் தான் மேனகா என்பவருடன் திருமணமாகி உள்ளது. 1 மாத கை குழந்தை உள்ளது. தீர்ப்பாகி ஒரு 9 மாதம் ஆச்சு. 9 மாசத்துல வந்து அவன் கட்ட பஞ்சாயத்து பண்ணி, போன வாரம் 2 வாரத்துக்கு முன்னாடி கட்ட பஞ்சாயத்து பண்ணேன், எனக்கு தீர்ப்பான இந்த பக்கத்து வீட்டுக்காரங்க, வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்காரன் அண்ணே இதை பேசுவான் அப்படின்னு சொல்லுவோம்னு பேசியிருந்தேன். பேசியவன் மறுபடியும் ஒன்றுமே பேசலை, கதை தொடர்ந்து வேலை பார்த்துக்கிருந்தேன். என் மயம் போய் சண்டையை போட்டு இன்னைக்கு சண்டையை போட்டேன். அவன் 10-20 பேர் வந்துட்டாங்க, வந்து என்னையும் அடித்தாங்க. அடித்தோன்னா என் மயம் கூட வந்து இவன் அடிக்கிறானே, இடம் எங்கள் அப்பா போய் அடிச்சிட்டேடா, ஏ இடத்துல தானே போட்டு இடத்த விட்டு வச்சு ஏண்டத்தானா, என்ன கேஸ் ஆகி எவ்வளோ நாளாச்சுடா, நீங்கள் அதை பேசக்கூட மாட்டேங்கிறீங்களா, சண்டையாகி நேராக ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் பண்ண வந்தேன் இங்கே இறந்து கிடைக்கும். இந்த மாதிரி ஃபிக்ஸ் வந்த மாதிரி இருக்காரு அப்படின்னா, ஃபிக்ஸ் அவனுக்கு வர வாய்ப்பு இல்லையே, ஃபிக்ஸ் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிருந்தான். உள்ளே போய் பார்க்குறான், பார்த்தா அவன் அப்படியே படுத்து கிடையா இருந்தான். அதோட நாங்கள் அவங்களும் இருந்தாங்க, டீ காஃபி தண்ணிலாம் ஊற்றுறோம், முழிப்பே வரல. ஏன் அப்படி தொட்டு பார்க்கணும், திடீர்னு கை சில்லுங்கிற மாதிரி இருக்கு. சம்பவ இடத்தில் மாவட்ட கண்காணிப்பாளர் வருண்குமார் தலைமையில் போலீசார் ஆய்வு செய்து விசாரணை மேற்கொண்டனர். கொலை வழக்கு பதிவு செய்த பரமக்குடி போலீசார் பாலுக்கரசு, அவரது மனைவி காந்திமதி, உறவினர்கள் சுரேஷ்குமார், முருகன், தர்மர் ஆகிய 5 பேரை கைது செய்துள்ளனர். மேலும் சிலரை போலீசார் தேடி வரும் நிலையில் பாதுகாப்பு கருதி அப்பகுதியில் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர்.